நான் உங்கள் கந்தசாமி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சொல்ல வர கண்டென்ட் ஸ்டார்ட்டாக சொல்கிறேன். டெட் எக்ஸாம் வரும், இதை நான் சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தருக்குமே வந்து ப்ரெஷர் ஏறி அவங்கவுங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு ரீசன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு பள்ளி கல்வித்துறைக்கு வேணும் அப்படின்னா டெட் எக்ஸாம் கண்டிப்பாக முடிச்சே ஆகும். இது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். சரி, எக்ஸாம் வரல, என்ன சார் பண்ணுறது, படித்ததெல்லாம் வேஸ்ட்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பேசாமல் படு தூங்க ஆரம்பிச்சுறீங்களா? யோசிச்சு பாருங்க, படித்த படிப்பு என்றைக்கு வேஸ்ட் ஆகாதுங்கிற அந்த வேடை விட இப்போ நீங்கள் படிச்சிருந்த இந்த டெட்டுக்கான அந்த போர்ஷன், 6 to +2 வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்க இல்லையா, அதாவது எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க, என்ன மிஸ் பண்ணியிருப்பீங்க, மேத்ஸ் சயின்ஸு மிஸ் பண்ணியிருப்பீங்க, எம்எஸ் ஸ்டூடெண்ட்டு ஆர்ட்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க, மீதி எல்லாம் படிச்சிருப்பீங்க, தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இதெல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, 2019 பாருங்கள், குரூப் 2A குரூப் 4 எக்ஸாம் வருது. அதுக்கு எல்லாமே பேசிக்கலான நாலேஜ் எது வேணும் அப்படின்னா 6 to +2 இருக்கிற கான்செப்ட் தான் வேணும் நமக்கு. 6 to +2 இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், அதாவது தமிழ் 100க்கு 100 கேள்வி வந்துடுது. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து எம்எஸ் படிங்க, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் படிங்க, டெட்டு எம்எஸ் ஸ்டூடெண்ட் ஆர்ட்ஸ் படிங்க போதும், கூடவே கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, நாலு டெய்லி வர ப்ராக்டிஸ். இடையில எக்ஸாம் டெட் எக்ஸாம் வரும்பொழுது நம்ம எழுதிடலாம். இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு தகவல், எனக்கு கிடைச்ச ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டுக்காக டெட் எக்ஸாம் எழுதி முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டினுடைய ஒரு ரூல்ஸ். நானும் இப்போது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், ஏதாவது ஒரு வாரத்தில் வந்துடும், ஒரு மாதத்தில் வந்துடும், நானே ஒத்துக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாக்கா நான் மட்டும் என்ன, நான் ஏன் கவர்மெண்ட்டாக இருந்தால் நான் கம்மன் எடுத்து கையில் கொடுத்துருவேன், இது நமக்கு தேவையில்லை. பட் கவர்மெண்ட்டில் சொல்கிற விஷயம், ஒரு வாரத்தில் வந்துடும், ஒரு மாதத்தில் வந்துடும். ஓகே, 2018 டிசம்பருக்குள்ளே எக்ஸாம் முடிச்சாகணும், அதை முடிக்கிறதுக்காக இல்லை, எக்ஸாம் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ். பட் அதுக்காக அவங்க முடிக்கலைன்னாலும் ஜனவரி பிப்ரவரி ஓகே, அவங்க எழுதி தானே ஆகணும், வச்சு தானே ஆகணும். சரி, டெட்டு பாஸ் பண்ண உடனே போஸ்டிங் கிடச்சதா இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் நம்ம எழுதி ஆகும். இது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் டெட்டுங்கிறது. பிஎட் எப்படி முடிச்சது மாதிரி சர்டிஃபிகேட் கையில் வாங்கினா, அதே மாதிரி நீங்கள் டிஇடி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கையில் வாங்கி ஆகும். ஸோ இதுக்காக வேண்டி அவங்க வச்சு தான் ஆகும். ரெண்டு பிரச்சனை நமக்கு இருக்குது. இன்கேஸ் டெட்டை வரல சார், பிஏ பிஎட்டோ பிஎஸ்சி பிஎட்டோ முடிச்சுட்டு நம்ம என்ன வீட்டில் உட்காந்துருக்க முடியும், சோம்பேறித்தனமாகவும் இருக்க முடியும். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு குற்றம் என்ன அப்படின்னா, உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்குது. ஐ மீன்ஸ் இங்கே இருக்கிற உழைப்பு என்ன அப்படின்னா, உடல் உழைப்பை பற்றி நான் சொல்ல வரல, மைண்ட் மென்டலி நாம் ஒர்க் பண்ணுவோம். பிஎட் முடிச்சுக்கு மேக்ஸிமம் பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அதாவது ஏதோ ஒரு ஸ்கூலில் போய்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஸ்கூலில் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அங்கே வர சம்பளம், அங்கே வர டைமிங் இதெல்லாம் நமக்கு கன்வீனியண்டாக இருக்காதுங்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் படிச்சிருக்கா, கவர்மெண்ட் எப்பவுமே கவர்மெண்ட் ஜாப்பு ஒரு தனி ஒரு இதுதான். சரி, இதுக்கு மேலே ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே ப்ரைவேட் ஜாப்லேயே நம்ம போயிட்டே இருக்கலாமா? தேவையில்லையே. கவர்மெண்ட்டில் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அடுத்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட் இருக்குது, போங்க அதில், அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. நம்ம படிச்சுட்டு வீட்டில் சும்மா சோம்பேறித்தனமாக இல்லை, ஒன்று. ரெண்டாவது, ப்ரைவேட் ஜாப்பில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அது வேண்டாம், ஓகே. மூணாவதான் நம்ம திங்க் பண்ணுற விஷயம், நாம் நினச்ச டெட்டு டிபார்ட்மெண்ட்டு ஜாப் கிடைக்கல அப்படின்னா, வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாப் நம்ம வாங்கலாம் இல்லை, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த ஒரு இதுக்கு நம்ம போகணும், ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம மனநிலையை பக்குவப்படுத்திக்கணும். பட் டெட்டு எக்ஸாம் வருதுங்கிறப்போ அதை நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம், இடையில வரும்பொழுது நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம், சரிங்களா? இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு எழுதுனா டெட் எக்ஸாம் மட்டும்தான் நான் எழுதுவேன், இல்லைன்னா நான் வீட்டில் உட்காந்துட்டுருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு சொல்ல வர தகவல் இது. அத்தனை பேரையும் படிக்க சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? இது ஒரு பெரிய குற்றம் இல்லையே, வீட்டில் சும்மா இருக்காதிங்க படிங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு குற்றம் இல்லையே. படித்து வச்சா நம்ம என்ன சந்தையில் போய் காய்கறிகளை வாங்கிட்டு வந்தோம் அழுகி போகிறதுக்கு, படித்து வச்சோம் அப்படின்னா டிஎன்பிசி எழுதலாம், அடுத்த இடையில டெட்டு வரும்போது அது எழுதிக்கலாம், இன்னும் அடுத்தடுத்த எக்ஸாம் எதுக்கு, எந்த கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பேசிக்கலான விஷயம் 6 to +2 இருக்கிற விஷயங்கள் தான் 60-70% கோயின்சிட் ஆகும். அதனால் நம்ம படித்து வச்சுருக்கிற படிப்பானது எப்பவுமே நமக்கு வேஸ்ட் ஆக, எந்த எக்ஸாம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான, இப்போ எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் இப்போ டெட்டு வருது அப்படின்னா எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் மேத் சயின்ஸ் படிக்க தேவையில்லை இல்லையா, அந்த மாதிரி சில டிஃப்ரெண்டேட் ஒரு 30% 40% தான் ஒவ்வொரு காம்படிட்டிவ் போட்டி தேர்வு ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ டெட்டு வருது சார், அதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் கேன்வாஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க, அது உங்கள் சாய்ஸ். டெட் எக்ஸாம் வந்தது அப்படின்னா போஸ்டிங் வாங்குறது நீங்கள் தான், எனக்கு நீங்கள் வாங்கி தர போகிறது கிடையாது. ஓகே, நம்ம ப்ராசஸ் போயிட்டே இருக்கும், டெய்லி டெஸ்ட் வந்து எல்லாருக்கும் வந்துகிட்டே இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் வராதவங்க உடனே கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிட்டு குஷின் பேப்பர் வாங்க ஆரம்பிச்சுருங்க. இந்த வாரம் நான் சொல்ல வந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஷெடியூல் இருக்கு இல்லையா, மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள்,
இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் பற்றி நம்ம பேசியிருப்போம். இது வந்து இந்த வாரம் இன்னைக்கு நம்ம டெஸ்ட்டு, அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வீக்லி ஷெடியூல் வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அதாவது வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் அன்னைக்கு நம்ம என்ன டாபிக் படிக்கணும், தலைப்புகள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு டைம் கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி டேட்டில் கொடுத்துருக்குற அந்த தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, அதில் மொழி இறுதி எழுத்துக்கள், இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள், முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள்னு சொல்லிட்டு இந்த மூணு இடத்துலையும் இந்த மொழிகளுக்கு உண்டான எழுத்துக்கள் எப்படி எப்படி வருங்கிற ஒரு டாபிக் வந்து தமிழில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இனி போக போக ஒரு கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, பட் சில வேலைகளால் போட முடியல, பட் இதுக்கு மேலே உங்களுக்கு கண்டினியூ வர ஆரம்பிச்சிடும். அதாவது ரெண்டு நாளுக்கு ஒரு முறை இல்லையோ மூணு நாள் ஒரு முறை உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்க தான் செய்யும். ஸோ அது அடுத்த ஒரு எக்ஸாம் வரும்பொழுது நம்ம என்ன சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணிடுவோம், டெய்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப ஆச்சு, இப்போ டிசம்பர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஜனவரி மாதம் வந்து ஆனுவல் பிளானர், டிஎன்பிசிக்கான ஆனுவல் பிளானர் கொடுத்துருவாங்க. அப்போ குரூப் டி ஏ எக்ஸாம் வந்து எப்போ கொடுப்பாங்க, ஐ திங்க் ஒரு மார்ச் ஏப்ரல், அதாவது 2019 மூணாவது மாதம் நாலாவது மாதம் வாக்கில் அந்த எக்ஸாம் வந்துடும். அப்போ நம்ம வந்துட்டு அந்த எக்ஸாம் நம்ம இப்பிருந்தே தயாராகிக்கலாம், இடையில டெட் வந்தாலும் நம்ம தயாராகிக்கலாம். இதுக்காக டெட்டு என்ன சார் நீங்கள் வேறு எக்ஸாம் கன்வெர்ட் ஆகிறீங்க, வேண்டியதில்லை. டெட் எஸ்எஸ்னு செமஸ்டர்னு சொன்ன அதே ப்ராசஸ் தான், குரூப் டியே எழுதுங்க. அது வந்து நமக்கு இப்போ ரெகுலராக என்ன சொல்கிறது வர இன்னொரு மூணு மாதம் தான் இருக்குது, மூணு மாதம் நாலு மாதம் தான் இருக்குது. அதுக்கான நம்ம கோச்சிங்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, டெட்டுக்கும் இதுக்கும் வந்து சிலபஸ் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆகிறது கிடையாது. எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம படிப்போம், மற்றபடி எஸ்எஸ்டோன்றது எம்எஸ் ஸ்டோன்ற மெட்டீரியல் எல்லாமே அதே தான். 6 2+2 என்ன டெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுத்துருப்போம், இப்போ குரூப் டிஏக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம கொடுப்போம். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்னா என்ன, 100க்கு 80%, ஐ மீன் 60%-80% க்வெஸ்சன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் கம்பல்சரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம டிஎன்பிசிலையும் சரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சரி இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வரணும் அப்படின்னு ஒரு சில ரூல்ஸோடு நாங்கள் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை ஃபஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட் படிக்க சொல்லுவோம். இப்போ 6 2+2 இருக்கக்கூடிய அந்த தமிழாகட்டும் சோசியல் ஆகட்டும் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாபிக் கிட்டத்தட்ட ஒரு 45-46 டாபிக் இருக்குது அப்படின்னா அதில் ஃபிங்கர் டிப்பில் நம்ம கொண்டு வர வேண்டிய டாபிக் வந்து ஒரு 16-17 இருக்கும். ஏன்னா அதில் கண்டிப்பாக க்வெஸ்சன் வந்துகிட்டே இருக்கும். மீதி இருக்கிற டாபிக் வந்து ஓரளவுக்கு ரேண்டாம் நம்ம படித்த போதும், அந்த ஒரு ஃபார்முலா அப்படி தான் நம்ம வந்து இப்போ நம்மளுடைய கோச்சிங் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நான் சொல்கிற தகவல், இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்துற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. இப்போ டெட்டுக்கு அப்படின்னா ஒரு சில டாபிக் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி டிஎன்பிசிக்குனா ஒரு சிலது இருக்குது. அது வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒருத்தர் பற்றி அந்த டாபிக் வந்து கொஸ்டின் வராமல் எந்த ஒரு எக்ஸாமும் இருக்காது. இந்த மாதிரி நான் சொல்ல வர முக்கியமான டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சரி, இப்போ அந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெய்லி அந்த டெஸ்ட் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டுருக்கோம். தெளிவாக சொல்ல வர ஃபினிஷிங்கான ஒரு விஷயம், டெட் எக்ஸாம் கண்டிப்பாக வரும். இதை வந்து நான் சொல்கிறதுனால நீங்கள் பேட் கமெண்ட்ரி எனக்கு அனுப்புறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. இதை விட முக்கியமாக குரூப் டி ஏ எக்ஸாம் வருது, அதுக்கான கோச்சிங் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குரூப் டிஏங்கிறது இன்னொரு 4-5 தான் இருக்குது. அடுத்து குரூப் 4 2019 இருக்குது. டெட் இடையில வரும்பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணு எக்ஸாமுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ரைட், இன்றைக்கி வந்து நான் கொடுக்கக்கூடிய தகவல் வந்து அந்த மொழி இறுதி எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். அதாவது மொழி முதல் எழுத்துக்கள் வந்து 22 எழுத்துக்கள் வருது இல்லைங்களா. மொழி முதல்ல வர்றது மொழி முதல் எழுத்துக்கள் 22 வள்ளின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் சொல்கிறோம்ங்களா, மெல்லின எழுத்துக்கள், வள்ளின மெல்லினம் இடையினம் அதில் வந்து கசடதாபுரம் கஞ்சனாமினம் இரட வல்ல இதெல்லாம் ஓகே. உயிரெழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 12 காங்காச்சா இதெல்லாம் ஓகே. சரி, இது வந்து ஒரு மொழி ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்க, சொல் அப்படின்னு சொல்லலாம். மொழி அப்படின்னா சொல்ன்ற ஒரு பொருள் உண்டு. ஸோ அந்த சொல்லில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியே எந்த மாதிரி எழுத்துக்கள் வரும், முதல்ல ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது அப்படின்னா அதில் வந்து முதல்ல வரக்கூடிய வார்த்தைகள் எது எதுவாக இருக்கலாம் சரிங்களா.
ஸோ கடைசியாக வர்றது இடையில வரக்கூடிய வார்த்தைகள் எது எது சொல்லிட்டு நம்ம ஒரு வகைகள் ஒரு சிலது பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகைகள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உயிர் பண்ண, அதாவது மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் 22 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 22 எழுத்துக்கள் எது எது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அத்தனையுமே ஆ முதல் அவ்வரை வரக்கூடிய அந்த உயிரெழுத்துக்கள் 12 வந்துட்டு மொழி முதல்ல வரக்கூடிய இது. ஸோ உயிரெழுத்துக்கள் 12 வரும்பொழுது மீதி இருக்கக்கூடிய 10 எழுத்துக்கள் எது அப்படின்னா அந்த மெய்யெழுத்துன்னு நம்ம சொல்லுவோம். மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா எது எது 10 எழுத்துக்கள் அப்படின்னா இந்த இக்கு இங்கு காங்கா, அதாவது காங்காச்சா போடுறோம் இல்லைங்களா, காங்காச்சா ஞா போட்டுக்கோங்க, அதாவது காங்கா சா ஞா டா வராது, டா வந்து வரக்கூடாத எழுத்துக்கள் நம்ம சொல்கிறது, அதாவது காங்காச்சா ஞா போட்டிங்களா, ஞாவுக்கு அப்புறம் வர்றது தா நா, புரியுங்களா, தா நா அதே மாதிரி பா மா யா வா இதெல்லாம் வரும், பா மா யா வா மேலே புள்ளி வச்சுக்கோங்க. இந்த 10 எழுத்துக்கள் வந்துட்டு மொழிக்கு முதல்ல ஆரம்பிக்கும், ஆரம்பிக்கிறப்ப நம்ம வச்சுக்கலாம், அதாவது இந்த இடத்துல புள்ளி இல்லாமல் தான் இருக்கணும், ஆரம்பிக்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா இந்த எழுத்துக்கள் புள்ளி இல்லாமல் இருக்கும். ஏன் இந்த புள்ளி நான் வச்சேன் அப்படின்னா இந்த காங்காச்சான்னு சொல்லிட்டு மெய்யெழுத்துக்களை வரிசையாக படிக்கும்போது மெய்யெழுத்துக்கள் புள்ளி வச்சு அந்த காங்காச்சான் தான் நான் வரும். ஸோ அதிலிருந்து நான் எடுத்த ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் புள்ளி வச்சுக்கிட்டேன், ஆனால் புள்ளி இல்லாமல் தான் ஆரம்பிக்கணும், அதாவது மொழிக்கு முதல்ல ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது அப்படின்னா கா இருக்கு அப்படின்னா கா இருக்க, ஸோ ஆரம்பிக்குது இந்த மொழியின் முதல் எழுத்துக்களாக ஆரம்பிக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களும். அப்போ நான் சொல்லிட்டு எந்த எழுத்தாச்சும் வந்திருக்கா, இதை நம்ம யோசிக்கணும், இது ஒன்று மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இலக்கியத்தில் வந்திருக்கு, அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கூட, நடைமுறையில் இருந்திருக்கு. இன்றைக்கி இலங்கை தமிழர்கள் பார்த்தீங்கன்னா உங்கு உங்கணம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆரம்பிப்பாங்க. நான் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அங்கணம் அங்கு அதாவது எங்கனம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனுடைய நானுடைய அந்த உச்சி அதனுடைய பிரதிபலிப்பு தான் எங்கணம், புரியுங்களா. ஸோ இந்த இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருங்க. ஸோ காங்க நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த எழுத்துக்கள் இது மட்டும் வரும், புரியுங்களா. ஸோ இந்த மெய்யெழுத்துக்களை வராத எழுத்துக்கள்னு சொல்லும்பொழுது டா நா ரா இதெல்லாம் வராது, டா நா ரா அதே மாதிரி லா, மூணு லாவும் வராது, ராணாவும் வராது. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகாது. இதில் பாருங்க டமாரம் அப்படின்னு ஒரு எழுத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, டமாரம் இதெல்லாம் வந்து தமிழ் எழுத்துல கிடையாது, பிறமொழி சொற்கள் வேணா இந்த எழுத்துக்கள் ஆரம்பிக்கலாம், ஆனா தமிழ் எழுத்துக்கள்ல இது வராது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப 22 எழுத்துக்கள்ல 12 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் வந்துடும், 10 எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் வரக்கூடிய எழுத்துக்கள், இது வந்து வராத எழுத்துக்கள், இந்த டானா இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பிக்காது, ஒரு மொழியானது வார்த்தையானது ஆரம்பிக்காது அப்படிங்கிறத இங்க நம்ம சொல்ல ஒரு விஷயம். இறுதி எழுத்துக்கள் 24 எழுத்துக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இடையில வந்து என்னென்ன எழுத்துக்கள் வராது அப்படின்னா மெய் எழுத்துக்கள் 18 வராது, மெய் எழுத்துக்கள் 18 வராது. ஏன் சொல்றது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது, இந்த மெய் எழுத்துக்கள் இடையில வரும், சாரி வராதுன்னு சொன்ன தவிர வரும். ஏன் சார் வரும் அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற எழுத்து என்னது கற்க இல்லைங்களா, இந்த எழுத்து வந்து இது கடைசி எழுத்து, இறுதி எழுத்து இது முதல் எழுத்து, இடையில் வரக்கூடிய இந்த எழுத்து வந்து மெய் எழுத்து நம்ம சொல்றோம். அப்ப மெய் எழுத்துக்கள் 18 எழுத்துக்களும் இடையில் வரும். அதே மாதிரி ஆயுத எழுத்து இப்ப எஃகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆயுத எழுத்து வரும் எஃகு, சரிங்களா. அதே மாதிரி அளபடியில் வந்துட்டு உயிர் உயிர் எழுத்து பெற்று வரும், இப்போ ஒண்ணும் இல்லை, அளபடியில் வந்துட்டு கொடுப்பதும் சொல்றோம் இல்லைங்களா, இடையில் வருதா. ஸோ ஒரு உயிரெழுத்து வந்து இடையில வருது அப்படின்னா அது அளபடைகள் மட்டும்தான் வரும், இதுக்கு விதிவிலக்காக ஒரு சில வார்த்தைகள் இருக்கலாம், பட் நம்ம இப்போ இருக்கிற இந்த ப்ளஸ் டூ லெவலுக்கு நம்ம இது போதும். ஸோ உயிரெழுத்து ஒன்று இடையில் வரக்கூடிய எழுத்துக்களாக இருக்குது அப்படின்னா அது அளபடைகளில் தான் வண்ணம் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன சொல்கிறது இன்னிசை அளபடி இல்லையா, ஊ வந்தால் நமக்கு இன்னிசை அளபடி, ஒரு அசைக்கு மேற்பட்டு வந்து இரண்டு அசைகளுக்கு மேல் வந்து ஊ வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னிசை அளபடினு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இடையில வந்து வரக்கூடிய இந்த தகவல்கள் நம்ம சொல்லுவோம், உயிர்மை எழுத்துக்கள் மேக்ஸிமம் இடையில் வரும். அப்போது இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இறுதி எழுத்துக்கள்ங்கிறது வந்து கடைசியாக வரக்கூடியதில் உயிரெழுத்து 12 எழுத்துக்களும் வரும், அதாவது இறுதி எழுத்துக்களாக. அப்புறம் மெய்யெழுத்து 11 எழுத்துக்கள் இந்த ஞா நா நா மா நா யா ரா ழா வா இதெல்லாம் பாருங்கள் அந்த புக்கில் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் மெய்யெழுத்துக்கள் 11 அப்படிங்கிற ஒரு டிஜிட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வரும். அதே மாதிரி வல்லினமை 6 எழுத்துக்கள் கசடதபரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இக்கு போடுறோம் பார்த்தீங்களா, இது வந்து வரும். அதே ஏன் சாரி அது இந்த இங்கு
வராது, இறுதியில் வராது அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல வர ஒரு தகவல் சரிங்களா. வருவதில்லை அப்படின்னு மேலிச்சுங்க, வல்லினை மெய்யெழுத்துக்கள் அதே சமயத்தில் இங் அப்படின்னு ஒரு எழுத்து சேர்ந்து வராது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோங்க சரிங்களா. இறுதியில் கடைசியாக கடைசி எழுத்துக்களாக அது வராது. அதே மாதிரி குற்ற எழுகிற எழுத்து வந்து இஞ்சு இந்து இவ் இதில் ஏதேனும் ஒன்று பெற்று வரும். அப்போ 24 எழுத்துக்கள் நம்ம சொல்கிற மாதிரி என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, மொத்தம் 23 எழுத்து. அப்போ இன்னொரு எழுத்து என்ன அப்படின்னா குற்ற எழுகிற எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இஞ்சு இந்து இவ்ங்கிறது அந்த காலத்தில் எங்கள் இலக்கிய வழக்கில் வந்த ஒரு செல் சொல்லினுடைய இறுதி எழுத்துக்களை நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு மொழி முதல் மொழி இறுதி மொழி இடையில் இப்போ சொன்னதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் புக்கில் வந்து நம்ம இது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இதை ஒரு டைம் பார்த்துட்டு அந்த புக்கில் போயிட்டு ஒரு ரிவிஷன் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அப்போது இன்றைக்கி ஈவினிங் வந்து இதிலிருந்து க்வெஸ்சன் பேப்பர் உங்களுக்கு வர ஆரம்பிச்சோம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அதாவது கமெண்டில் வந்துட்டு சார் புணர்ச்சிகள் வந்து எங்களுக்கு புரியலை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்றும் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல் ஆதிநிடல் அடியகரம் ஐயாதல் தன்னொட்டிரட்டல் முன்னின்ற மெய்த்திருதல் இனமுகள் இணையமும் பண்பு கேள்வி. இந்த அந்த பண்பு பெயர் புணர்ச்சி மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அந்த ஈறுபோதல் அப்படின்னா நிலைவுடனடியாக ஈறு ஈட்டெழுத்து போயிடும். இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நம்ம வரிசாக பார்த்தோம் அப்படின்னா அந்த நான் சொன்ன அந்த விதிகளிலிருந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம மைண்டில் செட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் முன்னாடி இது வந்து நமக்கு 10th கொடுத்துருக்குற ஒரு போர்ஷன். இப்போ 9th 8th 7th இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உடம்படுமை, அப்புறம் உயிர் வரின் உக்குரல் மேவிட்டோடும், இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து நமக்கு ஒரு சில ரூல்ஸ் நம்ம ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டா போதும். புணர்ச்சிகள் அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் உயிரிறு மெய்யிறு புணர்ச்சி இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து புணர்ச்சி 6வதுலேருந்து +2 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புணர்ச்சி விதிகளையும் நம்ம ஒரு கிளாஸாக அடுத்தது நம்ம நடத்திடுவோம். ஸோ ஏற்கனவே புணர்ச்சிகள் நடத்தியிருக்கு, ஆனால் அது அந்த ஈறுபோதலும் ஒரு செப்பரேட் டாபிக் மட்டும் தான் நம்ம நடத்தியிருப்போம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை இதையும் நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் கிளியராகவே நான் உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் நான் நடத்தி விட்டுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கருத்தை பற்றின கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் போதும். தேங்க்யூ.